புதுவையில் இன்றைக்கு பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில்தான் அரசு இயங்குகிறது. திரு ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கு பிஜேபி அங்கே வந்துவிட்டது. ஆகவே அவர்களுக்கு வேறு வழியில்லை, அந்த அணிவகுப்பை நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் என்ன செய்வது என்பது குறித்து புதுச்சேரியை சார்ந்த தோழர்கள் கலந்து பேசியிருப்பார்கள், முடிவெடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். புதுச்சேரி சூழலுக்கு ஏற்ப இடதுசாரிகள் மற்றும் தோழமை இயக்கங்களை சார்ந்தவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு உடன்பட்டு விடுதலை சிறுத்தைகள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். நம்முடைய எதிர்ப்பை ஜனநாயகபூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். நாம் தனிப்பட்ட முறையிலே ஒரு இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இதை பார்க்கவில்லை, அல்லது அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளில் நடத்துவது கூடாது என்கிற அடிப்படையில் மட்டுமே இதை பார்க்கவில்லை. அவர்கள் பேரணி நடத்துவது என்பதே தமிழ்நாட்டு சூழலுக்கு பேரிடராக அமையும். ஆகவே அந்த பேரிடரிலிருந்து தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை, புதுச்சேரி மக்களை மீட்பதும் காப்பதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவருக்குமான கடமை. அதைத்தான் இன்றைக்கு நாம் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நவம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாட்டிலும் அணிவகுப்பு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கராராக உயர்நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் அன்றைய சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம்தான் இருக்கிறது. ஆக சட்டம் ஒழுங்கை காப்பதுதான் முதன்மையானது. அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசு இயங்க முடியும், காவல்துறையும் இயங்க முடியும். எனவே நவம்பர் 6 அவர்களுக்கு அனுமதி அளிப்பார்கள், அந்த பேரணி நடக்கும் என்கிற ஒரு நிலை இப்போது உருவாகி இருக்கிறது. ஆனால் காவல்துறை அதற்கு உடனே இசைவளித்து விடவில்லை, உடன்பட்டு ஒப்புதல் வழங்கிவிடவில்லை. நவம்பர் 6 வரும்போது பார்க்கலாம் அன்றைக்கு சட்டம் ஒழுங்குக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் முடிவெடுக்க முடியும் என்கிற கருத்தை உயர்நீதிமன்றத்திலேயே காவல்துறை தரப்பிலே சொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. நாம் இப்போதைக்கு நவம்பர் 6 குறித்து கவலைப்பட வேண்டாம். அக்டோபர் 2 அன்று நம்மால் நடத்த முடியாத பேரணியை அக்டோபர் 11ஆம் தேதி நாம் நடத்த வேண்டும். அது ஏட்டிக்கு போட்டியான நிலைப்பாடு என்று கருதிவிட வேண்டாம். அதே நாளில் நடத்த வேண்டும் என்கிற பிடிவாதமும் வேண்டாம். தோழர்கள் ஆங்காங்கே தயாராகிவிட்டார்கள், துண்டறிக்கைகளை வெளியிட்டு விட்டார்கள், சுவரொட்டிகளை ஒட்ட தொடங்கிவிட்டார்கள். முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் அக்டோபர் 2 மனிதச்சங்கிலி என்று பரப்ப தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் கடைசி நேரத்தில், கடைசி நிமிடத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். எனவே அதை முறைப்படி நாம் சட்டத்தின்படி முறைப்படி அனுமதி பெற்று நடத்துவோம். அனுமதி கிடைக்கும் என்று நம்புவோம். அக்டோபர் 11ஆம் தேதி வரலாறு படைப்போம். தமிழக அரசியலின் திசைவழி போக்கை நாம் சனாதன சக்திகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போக விடாமல் தடுக்க வேண்டும். அவர்கள் விருப்பப்படி இங்கே ஆட்டம் போட நாம் அனுமதிக்கக்கூடாது. சமூக நீதியையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுகிற ஒரு மண் தமிழ் மண் என்பதை உணர்த்த வேண்டும். அதற்கு ஏற்ப அக்டோபர் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டமே, மனித சங்கிலி போராட்டமே ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். நவம்பர் 6 வேண்டாம், நாங்கள் இங்கே பேரணி நடத்தவில்லை என்று சனாதன கும்பல் பிடரியில், பின்னங்கால் பிடரியில் அடிபட அவர்கள் புறமுதுகிட்டு ஓட வேண்டும். அதற்கு ஏற்ப அக்டோபர் 11 அமைய வேண்டும். அக்டோபர் 11ஆம் தேதி நாம் நடத்தப் போகிற அந்த மனித சங்கிலி என்பது அமைதியான அறப்போர்தான். ஆனால் லட்சக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள், ஆங்காங்கே வீதிக்கு வந்தார்கள், கைகோர்த்து நின்றார்கள் என்பதை சனாதன கும்பல், வட இந்தியாவிலே கொட்டமடிக்கிற கும்பல், உத்தரப்பிரதேசத்திலே கோலோச்சுகிற கும்பல்,
உத்தரப்பிரதேசத்தை போல தமிழ்நாட்டை மாற்றிவிடலாம் என்று மனப்பால் குடிக்கிற கும்பல் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் வாலாட்ட முடியாது. தமிழ்நாட்டில் வாலாட்டினால் வாளை ஒட்ட நறுக்கி விடுவார்கள் என்று அவர்கள் உணர வேண்டும். அதற்கு ஏற்ப எல்லோரும் வீதிக்கு வர வேண்டும், கைகளை கோர்த்து நிற்க வேண்டும். இது இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களைப் போல் அல்ல, இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு முற்போக்கான மண். இது சமூக நீதி மண், இது பெரியார் மண், அம்பேத்கரியம் மார்க்சியம் கற்றவர்களுடைய உழைப்பால் பண்பட்ட மண் என்பதை நாம் உணர்த்த வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும். அதற்கேற்ப அனைவரும் தயாராக வேண்டும். நமக்கு இது ஒரு வாய்ப்பு. 10 நாள் இடைவெளி இருக்கிறது. இந்த 10 நாளில் எவ்வளவு தூரம் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை இந்த அறப்போராட்டத்தை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பரப்ப வேண்டும். எல்லோரும் அதற்கு தயாராக வேண்டும். அவ்வளவு பேரும் வீட்டுக்கு வெளியே வந்து வீதிகளில் கைகோர்த்து நிற்க வேண்டும். ஆகவே இது ஏதோ ஒப்புக்கு நடத்துகிற போராட்டமாக கருதிவிடக்கூடாது. அல்லது ஏட்டிக்கு போட்டியாக ஒரு அரசியல் கட்சிக்கு சவால் விடக்கூடிய ஒரு சராசரி போராட்டமாக கருதிவிடக்கூடாது. நாளைய தலைமுறையை பாதுகாக்க, நாளைய தமிழகத்தை பாதுகாக்க, நாளைய இந்திய தேசத்தை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க நாம் நடத்துகிற ஒரு மிக முக்கியமான வரலாற்று போர். ஆகவே அக்டோபர் 11 அனைவரும் தயாராக வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து அக்டோபர் 7 திட்டமிட்டபடி தென்காசியிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அது அக்டோபர் 4 என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத நிலையில் ஆந்திராவுக்கு நான் செல்ல வேண்டியிருப்பதால், தெலுங்கானாவுக்கு செல்ல வேண்டியிருப்பதனால் அது 7 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் உள்ள தென் மாவட்ட சிறுத்தைகள் அனைவரும் 7 மாலை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன். 8 அதற்கு அடுத்த நாள் கோவையிலே மணிவிழா. அந்த மணிவிழா நிகழ்வில் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக மேனாள் உள்துறை அமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமிகு ப. சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். தமிழக அமைச்சர், மின்துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். மற்றும் நமது தோழமை கட்சிகளின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பி. ஆர். நடராஜன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தி. வேல்முருகன் அவர்களும், கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன் அவர்களும் பங்கேற்று அந்த மணிவிழாவில் சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். ஆகவே அந்த இயக்கத்தின் முன்னோடிகள், அந்த மணிவிழா நிகழ்விலே இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். கோவையில் நடக்கிறது. எனவே கோவை மாவட்ட சிறுத்தைகள் மட்டும் பங்கேற்றால் போதும் என்று கருத வேண்டாம். மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மகளிர் உள்ளிட்ட அனைத்து அமைப்பை சார்ந்த தோழர்களும் நிர்வாகிகளும் அந்த நிகழ்விலே பங்கேற்று அதை வெற்றிகரமாக சிறப்பித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சில நாட்களில் முகநூல் நேரலை வாயிலாக சந்திப்போம். இந்த நேரத்தில் நான் விடுத்த அழைப்பை ஏற்று அரை மணி நேர இடைவெளியில் ஏறத்தாழ 800 பேர் இந்த நேரலையில் பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. உறக்கம் தொலைத்து கண் விழித்து என் நேரலை உரையை கேட்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.